இன்னொரு பாரம்பரியம் ஒன்று என்ன இருக்குன்னா, இந்த வருஷம் வந்து இந்தியாவில் வந்து டிஎம் குணராஜன் சொல்லி ஒரு இன்ஜினியர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ரெசிடெண்டாக எலெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து டிசம்பர் மாதம் 21-24 உதய்பூரில் எங்களுடைய கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். அதே கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் இயர் இதே இடத்துல நடந்தது. ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாலாம் அதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எவ்ரி இயர் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எங்களுக்கு ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா கவர்னர் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் அந்த இதுக்கு ரெகுலராகவே வருவாங்க. எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அவர் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இனாகரேட் பண்ண வரேன்ட்டார். அவங்க அதில் வந்து டிஎம் குணராஜ் சார் வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரம் தமிழ்நாடு, இந்த 98 வருஷம் பாரம்பரியத்தில் முதல் தடவையாக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அதுக்கு ப்ரெசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகி அந்த இதில் வந்து அவர் பதவியேற்க போகிறாரு. இந்த பக்குவத்தன்மை உள்ள பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு டோட்டல் கார்பியான்னு சொல்லிட்டு ஃபாரின் கம்பெனி வந்து இவங்க வந்து அது எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 100 நாளில் வந்து மக்கி போயிடும். ப்ளஸ் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேறு வேறு ப்ராடக்டை பற்றியெல்லாம் சொல்கிறது அந்த ஒரு செமினார் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். இது வந்து 2வது நாள் முடிவில் வந்து டாக்டர் இன்ஜினியர் எஸ் எலங் எலங்கட்டின்றவர் வந்து வேல்யூட்டி ஃபங்க்ஷன் ஈவினிங் வருவாங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 1 தேதியிலேருந்து பேன் சொல்லியிருக்காங்க இல்லையா பிளாஸ்டிக்ஸு, ஸோ அதுக்கு மாற்றாக இதை கொண்டு வந்துருக்கீங்க? அதுக்கு மாற்றம் சொல்ல முடியாது. பிளாஸ்டிக் வந்து எப்படி திருப்பி உபயோகப்படுத்துறதுங்கிறது எல்லாத்துக்கும் சொல்றது கரெக்டாக இருக்கும். இது மக்கள் தன்மை இருக்கிறதுனால இப்போ இது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 1வது தேதி பேன் வந்ததுனால இப்போ அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் பிளாஸ்டிக். ரெண்டாவது இது வந்து மக்காச்சோளத்துல இருந்து கரும்புல இருந்து சுகர்ல இருந்து தயாரிக்கிற ரா மெட்டீரியல் PLA. ஓகே, இது முழுமையா அழியும் நீங்க